ஓம் ஸ்ரீம் தத்பருசாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 22/2/2019 வெள்ளம்பி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை பிற்பகல் 3:38 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் உத்திரம். அதிகாலை 5:07 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போராட்டாதி. சங்கடகர சதுர்த்தி நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பண வரவுகளை சந்திக்க முடியும். அதாவது பணிவான பேச்சுக்களை விட துணிவான பேச்சுக்களும் மிக துடிப்பான செயல்களும் இன்றைய நாளில் அரங்கேறும். அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய்ப்பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்கள் அல்லது கலை சார்ந்த போட்டிகளில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு மதிப்பும் நல்லதொரு சிறப்பும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்ட ராமசுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MA. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். புத்தர பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இலை தலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. வித்தைகள் கற்பதில் வல்லவராகிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தன வரவும் பண வரவும் தாராளமாகவே மிகுதியாகும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC.
நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் நலிந்த தொழில் இன்றைய நாளில் உயர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் JI. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே ஜென்ம ராசியில் மனோகாரகன் சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா மனோதைரியம் மிகுதியாகும். மாதூர் சம்மந்தப்பட்ட வகையில், அதாவது தாய் சம்மந்தப்பட்ட வகையில் நல்லதொரு உடல் நலம் பேணியாகக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு. வயதே ஆனால் கூட, வயதில் முதியவராக இருந்தால் கூட அவர்களுக்கு உடல் நிலையில் நல்லதொரு தேர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. நீதியின் நிலைக்களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை கயிறு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IO. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகமும் படிப்பில் ஆர்வமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கிருஷ்ண வர்ணாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில இளைஞர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு இன்றைய நாளில் நாடி வரும். ஏற்கனவே வேலைவாய்ப்பில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றமும் சொந்த தொழில் ஆர்வமும் இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வேத விநாயகர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களும் உங்களுடைய பேச்சுக்கு
மதிப்பும் அதற்கு மேலே சிறப்பும் கொடுக்கக்கூடிய பக்குவத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு சக்திக்கு மீறிய தன வரவுகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இரகசியத்தை இரகசியமாக பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான கனவுகளும் நிறைவேறும். ஆடை அணிகளின் சேர்க்கை அதிகமாகும். அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TU. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான துன்பங்கள், எந்த மாதிரியான இடையூறுகள் அல்லது தடைகள் ஏற்பட்டாலும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய, அதாவது அனைவருக்குமே அனுதினமும் எந்த நாளாக இருந்தாலும், எந்த திதியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த ஹோரையாக இருந்தாலும், எந்த கரணமாக இருந்தாலும், அனைத்து நேரங்களிலும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நீங்களும் உச்சரிக்கலாம். அல்லது இந்த மந்திரத்தை யூடியூப்பில் போட்டு உச்சரிக்கவிட்டு இந்த மந்திரம் உச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் முதாகராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் முதாகராய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குழந்தை பேர் கிடைக்க என்ன வழி அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. பொதுவாகவே வம்சா வழியில் வந்து எவ்வளவுதான் நாம் செல்வம் பணம் புகழ் இருந்தால் கூட வம்ச விருத்திக்கு ஒரு பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே உண்டான எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அது யதார்த்தமாகவும் யதார்த்தமான உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் தடை ஏற்பட்டாலோ அந்த குழந்தை பாக்கியத்திற்கு அந்த பாக்கியம் கிடைக்காமலே இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மூதாதையார், அதாவது பரம்பரை என்று சொல்லக்கூடிய 7 தலைமுறை சேர்ந்தது தான் பரம்பரை. அப்போது அந்த 7 தலைமுறைகள் 7 தலைமுறைகளுக்கு உண்டான பெயர் தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி உட்பட 7 தலைமுறைகளுக்கு உண்டான பெயர் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்த 3 தலைமுறையுடைய பெயரை வந்து எழுதி அதை வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில், அதாவது உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த குலதெய்வத்து கோயிலில் அந்த தெய்வத்தை பார்த்து அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த மூதாதையர், அதாவது 3 தலைமுறையாக இருந்தாலும் 5
தலைமுறையாக இருந்தாலும் ஏழு தலைமுறையாக இருந்தாலும் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து அந்த வெள்ளை பேப்பரில் நான்கு பக்கங்களிலும் வைத்து நடு மையத்திலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை உங்களுடைய மனசுக்குள்ளே அதாவது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மனசார அந்த பேப்பரில் உள்ள அத்தனை பேர்த்தையும் நினச்சி அத்தனை பேர்த்துக்கிட்டும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் உட்பட கண்டிப்பாக உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய அமைப்பே இல்லாமல் இருந்தால் கூட அல்லது கரு உருவாகக்கூடிய கரு உருவாவதில் தடை தாமதம் இருந்தால் கூட அந்த தடை தாமதங்களை அடியோடு தகர்த்தெறிந்து நிச்சயமான வம்சாவளிக்கு பேர் சொல்லக்கூடிய அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரை பேர் அருகதையோடு உருவாக செய்யக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பாகவே அமையும். அந்த ஆன்றோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தாலும் நிச்சயமாகவே அமையும். அந்த மாதிரி அமையணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் நிம்மதியே இராது என்ற தத்துவத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.